ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கான கேலண்டர் இயர் 2022க்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 முறை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் நடக்குங்க. ஸோ அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன வருஷத்துலேருந்து இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே ஆன்லைன் மூலியம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் மூலியம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது, தென் அதே கரஸ்பாண்டன்ஸ் ஆனது உங்களுக்கு ஆன்லைன் மூலியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூலம் ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது, ஆஃப்லைன் மூலில் கொஞ்சம் நிறைய கோர்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாமே அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 முறை அட்மிஷன் நடக்கும். ஒன்று அகடமிக் இயர், இன்னொன்று கேலண்டர் இயருங்க. அதாவது அகடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அட்மிஷன் நடக்கிற மாதிரி ஜூனில் ஆரம்பித்து அடுத்த மேல முடியும். ஸோ அடுத்தது காலண்டர் இயர் எப்படின்னா ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியுங்க. ஸோ இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆனது காலண்டர் இயர் 2022க்கானது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு 3 வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. ஸோ அதில் பார்ட் 1 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காலண்டர் இயர் 2022க்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆன்லைன் மூலம் இருக்குங்க. ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் இருக்குது, அதே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் மூலியும் இருக்குங்க. ஸோ இப்போது காலண்டர் இயர் 2022க்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம். இதில் யூஜி ப்ரோக்ராம் அண்ட் பிஜி ப்ரோக்ராம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் நான் செமஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே இயர்லி பேட்டர்ன் தாங்க நடக்குது, செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது. அதாவது ஒரு வருஷத்துக்கே ஒரே ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு மொத்தம் 2 எக்ஸாம் தான் எழுதுவீங்க, 4 எக்ஸாம் எழுத மாட்டீங்க. ஸோ அதனால தான் இங்கே நான் செமஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இயர்லி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். தென் என்னென்ன கோர்சஸ் யூஜியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஜியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி இருக்குது. அது போக பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஏ இருக்குது. அடுத்தது பிஏவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ தமிழ் அண்ட் பிலிட் தமிழ், பிகாம், பிகாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிபிஏ. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் மட்டும் படிக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸும் இருக்குங்க. அடுத்தது இதே பிஜி ப்ரோக்ராமை பார்த்தோம் அப்படின்னா, எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜியோகிராஃபி எல்லாம் இருக்குது. தென் எம்காமில் 2 ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்காங்க, தென் ஜென்ரல் எம்காமும் வச்சுருக்காங்க. அடுத்தது எம்ஏல எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் மட்டும் படிக்கக்கூடிய மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் இங்கே வச்சுருக்காங்க. தென் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்டியபுள் கேண்டிடேட்ஸுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்டியபுள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. தென் அடுத்தது உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாம் பிசிபி கிளாஸ் அல்லது லேர்ன் சப்போர்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வேர்ல்டுலேருந்து எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு பிசிபி சென்டர் அப்படி இல்லைனா லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்தே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ப்ரொஸ்பெக்டாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொஸ்பெக்டாக்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெப்சைட்டோட அட்ரஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஆன்லைன் மூலமாகவும் ஃபில் பண்ணி ஒன்ஸ் சப்மிட் பண்ணணும். தென் அதை ப்ரிண்ட் எடுத்து ஆஃப்லைன்லேயும் நீங்கள் கூடவே கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு எங்களோட அட்ரஸுக்கு கொரியரில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது உங்களோட அப்ளிகேஷனுக்கான காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக பே பண்ணணும். தென் அது மட்டும் இல்லாமல் டியூஷன் ஃபீஸை நீங்கள் தனியாக பே பண்ணணும், அதுவும் ஆன்லைன் மோடில் பே பண்ணணும். அப்படி இல்லைனா டிடி எடுத்து பே பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கும் அடுத்தது யாரெல்லாம் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி இல்லைனா ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கீங்களோ
அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ரிசல்ட் எனக்கு வரல, ஆனால் ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் அட்மிஷன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டரு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேர்னர் சப்போர்ட் சென்டருக்கு போனாலும் சரி, அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18% சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா யூஜி கோர்ஸுக்கு 180 ரூபாயும் பிஜி கோர்ஸுக்கு 300 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அது தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் வெப்சைட்டை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி வெப்சைட்டோட ஐடியும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்தது ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராமுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ அதையும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. January 2022 ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராமுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூஜியை பொறுத்த வரைக்கும் நான் செமஸ்டர் மோடில் பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிபிஏ இருக்குது. பிஜியை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் செமஸ்டர் மோடில் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி. அது போக பிஜி ப்ரோக்ராம்லேயே ஒரே ஒரு கோர்ஸ் அதாவது எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் செமஸ்டர் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. ஸோ எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் செமஸ்டர் பேட்டர்ன். ஸோ இந்த இப்போ சொன்ன இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் மோடு தாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் படிக்க மாட்டீங்க, ஃபுல்லாகவே ஆன்லைன் மோட்லேயே தான் படிப்பீங்க. ஸோ அதை தான் இவங்க ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் வருது. ஸோ எலிஜிபிள் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கூடவே வெப்சைட்கான ஐடி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குறிஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, கால் அட்டன் பண்ணல அப்படின்னா மெயில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலை, அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்காது, டைரக்ட் அட்மிஷனாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரஸ்பாண்டன்ஸில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரொஸ்பெக்டஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்துக்கிட்டே இருக்கும்.